தளபதி விஜய் இப்போதைக்கு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல அவரோட 68வது படமான கோட் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அப்புறமா ஒரே ஒரு படத்துல தான் நடிப்பாரு அப்படின்னும், அதுக்கப்புறமா ஃபுல் டைம் அரசியலுக்கு போக போறாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இப்பமே மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறது, எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா அங்க மொத ஆளா போய் நிக்கிறது அப்படின்னு இப்பவே அரசியலுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டும் இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி வெளிப்படையான அரசியலுக்கு வரேன் அப்படிங்கறத தளபதி சொல்லியிருந்தாலுமே, தளபதியோட நடிக்கிற சக நடிகர்கள் பாத்தீங்கன்னா தளபதியோட சேர்ந்து நாங்களும் ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத யாருமே இன்னும் வெளிப்படையா சொல்லல. ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம் சார்பா பொதுமக்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல ஆக்டர் விமலும் கலந்துகிட்டாரு. இதுக்கு அப்புறமா தான் டிவி கே கட்சியில விமல் சேர போறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா விமல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தளபதியோட சேர்ந்து கில்லி படத்துல ஒன்னா 80 நாட்கள் ஒர்க் பண்ண அந்த நட்பு பாசம் காரணமா தான் தளபதி ரசிகர்களா இருக்கிற என்னோட தம்பிகளோட விருப்பப்படி இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டேன் அப்படின்னும், மத்தபடி தமிழக வெற்றி கழகத்துல சேரணும் அப்படிங்கிற எந்த யோசனையுமே எனக்கு இல்லை அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.